இந்த உலகத்துல நீங்க என்ன வேலை பார்த்திருக்கீங்களோ இல்லையோ, கண்டிப்பா மொபைல வந்து போட்டோ எடிட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க கண்டிப்பா பண்ணிருப்பீங்க. உங்களுக்கா இருக்கட்டும், இல்ல யாருக்காவது பர்த்டேக்கு விஷ் பண்றதா இருக்கட்டும், கண்டிப்பா போட்டோ எடிட்டிங் கண்டிப்பா பண்ணிருப்பீங்க. அதுவும் மினிமலாவது பேசிக்காவது நீங்க பண்ணிருப்பீங்க. அந்த பேசிக்கான ஒரு விஷயத்த போட்டோ எடிட்டிங் ஸ்கில்ஸ வச்சு நாம எப்படி அதை படமா மாத்துறது அப்படிங்கிறத டீட்டெயில வந்து பார்க்க போறோம். Hi friends, welcome back to our channel. This is Vijay. இன்னைக்கு வீடியோல நம்மளோட போட்டோ எடிட்டிங் ஸ்கில்ஸ் வச்சு நம்ம எப்படி வந்து மணி மேக் பண்றோம் அப்படின்னு பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். போட்டோ எடிட்டிங் மூலமா நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய விதமான வழிமுறைகள் இருக்கு. அதுல முக்கியமா குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா ஒரு வழிமுறையை பத்தி பார்க்க போறோம். ஸோ அதை வந்து டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பாத்தீங்க அப்படின்னா 25,000 சப்ஸ்கிரைபர்ஸ் பாத்தீங்கன்னா ரீச் பண்ண போகுது. ஸோ அதுக்காக நம்ம சேனல்ல மொத்தம் 3 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தி பெஸ்ட் பார்ட்னர் இருக்கிற ஒரு அவார்டும் பிளஸ் 1000 ரூபீஸ் ஒருத்தபிள் கிஃப்ட் ஹவுஸும் பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரசன்ட் பண்ண போறோம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய மொத்தம் 3 விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனல் இருக்கிற எல்லா விதமான வீடியோஸையும் வந்து லைக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஏதாவது ஒரு விஷயத்தை டைப் பண்ணிருங்க. யார் அதிகமான கமெண்ட்ஸ் வந்து ரெகுலரா பண்றாங்களோ அவங்களுக்கு த பெஸ்ட் பார்ட்னர் இருக்கிற அவார்டும் பிளஸ் வந்து 1000 ரூபீஸ் ஒருத்தர் கிஃப்ட் ஹவுஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்க போறோம். சோ மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க, கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஏதாவது ஒரு விஷயத்தை டைப் பண்ணிக்கங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நம்ம போட்டோ எடிட்டிங்க்கு கண்டிப்பா பிக்ஸ்ஆர்ட் இருக்கிற ஒரு அப்ளிகேஷன் வந்து பயன்படுத்திட்டு இருப்போம். இந்த ஒரு அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர் அவைலபிலிட்டி இருக்கு. பட் பிளே ஸ்டோர்ல நம்ம டவுன்லோட் பண்றோம் அப்படின்னா அதுல நிறைய விதமான ஃபான்ஸ் இமேஜஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரீமியம்ல இருக்கும். சோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியாது. நீங்க அதுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி பிக்ஸ்ஆர்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை டெலிட் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிக்ஸ்ஆர்ட் ஏபிகே ஓட வெர்ஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் அதுல வந்து நீங்க வந்து ஈஸியா பாத்தீங்க அப்படின்னா போட்டோ எடிட்டிங் வந்து பண்ணிக்க முடியும். என்ன வேணா போட்டோ எடிட்டிங் பண்ணிக்கலாம். ஒரு சின்னதா ஒரு பேர்ட்ஸ் இருக்கு, அதை நீங்க போட்டோ எடுத்து அதை வந்து எடிட் பண்ணிக்கிறீங்க. எடிட்னா பெரிய விஷயம்லாம் அது இல்ல, கலர் கரெக்ஷன்ஸ் நீங்க பண்ணாலே போதும், அது சூப்பரா பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். இந்த போட்டோவை எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஒரு வேற ஒரு வெப்சைட்ஸ்ல வந்து கொடுக்க மூலமா நமக்கு அதுல இருந்து இன்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். சோ அதைத்தான் வந்து நம்ம இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். இந்த வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பாத்தீங்க அப்படின்னா எப்படிதான் இருக்க போகுது. இந்த வெப்சைட்ல பார்த்தோம் அப்படின்னா டீடைல் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஒரு இமேஜை கிரியேட் பண்ண போறோம், அதை சப்மிட் பண்ண போறோம், அதுக்கு வந்து இன்கம் வந்து கிடைக்க போகுது. சேம் டைம் நீங்க ரெஃபர் பண்றதுக்கு உங்களுக்கு இன்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? சோ நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு தூரம் ஏர்ன் பண்றாங்க, மோர் தென் $1 பில்லியன் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பே அவுட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா இதை வந்து இன்டர்ஃபேஸ்ல வந்து நம்மளால பாத்துக்க முடியும். சோ மேல ஸ்க்ரோல் பண்ணும் போது இந்த கெட் ஸ்டார்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். சோ அதுக்கு உங்க நேம், உங்க டிஸ்பிளே நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்துட்டு கெட் ஸ்டார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க கெட் ஸ்டார்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களோட மெயில் ஐடிக்கு இந்த மாதிரி ஒரு லிங்க் வரும். இந்த லிங்கை கிளிக் பண்ணி வந்து உங்களோட ப்ரொஃபைல வந்து நீங்க வந்து வெரிஃபை பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து வெரிஃபை பண்ணியாச்சு, இப்போ நெக்ஸ்ட்ங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கேட்கறாங்க, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அட்ரஸ் டீடைல்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் வெல்கம் டு கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கேட்கறாங்க. ஸோ இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் இமேஜஸ் வந்து நீங்க அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறீங்களா, இல்ல வந்து டேட்டா வந்து டேஷ்போர்ட் போடலாம்னு கேட்கறாங்க. நான் வந்து டேஷ்போர்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட வெப்சைட்டோட இந்த டேஷ்போர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படிதான் இருக்க போகுது. இந்த இடத்துல நமக்கு ப்ரொஃபைல் இருக்கும், கீழே அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ப்ரொஃபைல் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அதுல நம்மளோட ஐடி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஷோ ஆகும். அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்மளோட இமேஜஸ் பாத்தீங்க அப்படின்னா அப்லோட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிள் தான் அப்லோட் பண்றது. ஸோ அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிட்டு நம்மளோட இமேஜஸ் பாத்தீங்க அப்படின்னா டேட்டா வந்து ஓபன் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அப்லோட் ஆயிட்டு இருக்கும். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா கீழே அக்கௌண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல அக்கௌண்ட் செட்டிங்ஸ் குள்ள போயிட்டோம் அப்படின்னா நம்ம இமெயில் ஐடி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். சேம் டைம் உங்களோட அக்கௌண்ட் நம்பர்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து கொடுத்துக்கலாம். பே அவுட் மெத்தட்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து கேட்டிருப்பாங்க, நன் செலக்டன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு பேபாலா ஸ்கிரில்லா இல்ல வந்து பேனேரா சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும், நீங்க வந்து பேபால் கொடுத்துக்கோங்க. பேபால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. சப்போஸ் உங்க பேபால் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியல, என்ன நீங்க ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல பேபால் அப்படின்னு டைப் பண்ணுங்க, கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அடுத்தது பாத்தீங்கன்னா மினிமம் பே அவுட் வந்து நமக்கு $20-25 பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி மாடிஃபை பண்ணிக்கலாம், 10 இல்லைன்னா 100 வந்து நீங்க வந்து மாடிஃபை வந்து பண்ணிக்கலாம். கீழே ஸ்கோர் பண்ணி வந்தீங்கன்னா இந்த சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும், அப்படி இதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இங்க மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி உங்க மொபைல் நம்பர் வந்து நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஏர்னிங்ஸ் அப்படிங்க ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஏர்னிங்ஸ் சம்மரின் இருக்கும், கீழே வந்து மை ரெஃபரல் இருக்கும். ஸோ நீங்க வந்து ரெஃபரல் பண்றதுக்குமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்கம் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஓகேவா? ஸோ உங்களோட ரெஃபரல் கோட் எங்க இருக்கும் அப்படின்னா இந்த இதில் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்வைட் ஃபெலோ ஆர்டிஸ்ட்ங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஷேர் யுவர் ஒர்க் வித் பயஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ரெண்டு ஆப்ஷன்ஸுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா காப்பி பண்ணி வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க ஒரு கான்ஸ்டியூட்டர் நீங்க டேட்டா ரெஃபர்
பண்றதுனால உங்களுக்கு இந்த இடத்துல லிங்க் இருக்கும், அதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ போர்ட்போலியோ ஆப்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா விசிட் பண்ணிக்க முடியும். சோ ஓகே, இப்ப நம்ம எப்படி வந்து போட்டோஸ் வந்து அப்லோட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. இந்த மாதிரி நம்ம போட்டோஸ்ல அவைலபிள் இருக்குல்ல, இந்த போட்டோஸ்ல வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டு அந்த போட்டோஸ் நம்ம டவுன்லோட் பண்ணும்போது நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிதான் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். சோ அந்த பேமெண்ட் வந்து டேரக்டா அந்த கான்ஸ்டிபியூட்டருக்கு டேரக்டா வந்து போயிடும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ட். சோ நீங்க எந்த அளவுக்கு ஓனா போட்டோஸ் வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து எடிட் பண்ணி நீங்க அப்லோட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க இன்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். சோ ரெகுலர் ஒர்க் நீங்க வந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த வெப்சைட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வீடியோ ஃபார்மட்டாவும் நீங்க அப்லோட் பண்ணிக்க முடியும். 5 seconds ல இருந்து 60 seconds வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து லாங் வீடியோஸ் வந்து நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். சோ அதுக்குமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். சோ இவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. சோ ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்க வீடியோஸ்ல எல்லாமே அப்லோட் பண்றீங்க அப்படின்னா ஒரு 6-6 செப்பரேட்டான வந்து லேர்னிங்ஸ் லெவல் பாத்தீங்க அப்படின்னா இருக்கு இமேஜஸ் வீடியோஸ்க்கு எல்லாருக்குமே. அது வந்து பாத்தீங்கன்னா 15% இருந்து up to 40% வரைக்கும் உங்களுக்கு இன்கம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ நீங்க ரெகுலரா பாத்தீங்க அப்படின்னா போட்டோஸ் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து உங்களுக்கு இன்கம் அப்படின்னு பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஓகே கேஸ், வீடியோ இந்த ஒரு வீடியோல எப்படி இந்த சக்சஸ் ஸ்டார்ஸ் ஆகக்கூடிய இந்த ஒரு வெப்சைட் பயன்படுத்தி மணி மேக் பண்றது அப்படின்னு சொல்லி பாத்துருப்போம். இருக்கும் லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், அதை போய் என்னை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான டைம் வந்து உங்களுக்கு பார்க்கிறேன். அது ரேட்டா பை.